ஃப்ளக்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் துருவா மற்றும் இந்துஜா நடிக்கும் சூப்பர் டூப்பர் செப்டம்பர் 20 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அதான் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல பல இடங்களில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கவில்லை, சீருடைகள் வழங்கவில்லை, போதுமான வகுப்பறைகள் இல்லை, அவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை நாற்காலி வசதிகள் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொதுத் தேர்வை கொண்டு வந்து திணிப்பது ஏற்படுதலாக அதை தான் நீங்கள் எதிர்க்கிறோம். இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து தாருங்கள். ஏனைய நாடுகளில் இருப்பது போல் அங்கு அருகாமை கல்வி வகுப்பறைகள் கொண்டு வாருங்க, சமமான கல்வியை கொண்டு வாருங்கள் என்பதுதான் எமது கோரிக்கை. ஆமாம், இந்த தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாபெரும் கல்வி கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஃப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி என்று சொல்லக்கூடிய வகுப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை சென்னை மாநகரத்தில் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள், நன்கொடை கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரும் இதை முறைப்படுத்துங்க, இதை கண்டுபிடிங்க, இந்த கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்துங்க. அதற்கு நேர்மாறாக முடிவெட்டவன் புள்ள முடிவெட்டணும், விவசாயி புள்ள விவசாய வேலை செய்யணும், மலாளுறவன் புள்ள மலாளணும் என்கிற மீண்டும் இன்றைக்கு ராஜாஜினுடைய அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாக முன்னோட்டமாக இந்த கல்வி முறையை எதிர்க்கிறோம். இது 3 ஆண்டுகள் பிறகுதான் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது ஏமாற்றுகின்ற வேலை. நான் கேட்குறேன், இதான் ஆய்வில் இருக்குல்ல, இதான் இந்தியா முழுக்க கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? எதற்காக செங்கோட்டின் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுறாரு? ஆகிய ஒரு சூட்சம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள், மத்திய அரசு சொன்னது, மோடி சொன்னார்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சொல்வது, நாங்கள் முதலாவதாக நடைமுறைப்படுத்திவிட்டோம் என்று அங்கு மார்தட்டி கொண்டு அடிமை அரசுகளை நடத்துவதற்கு அவர்களிடத்தில் ஆதாயம் பெறுவதற்கு இவர்கள் செய்த அஞ்சல் ஆவணிய ஊழலிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு மறைப்பதற்கு இது போன்று மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் இந்த திணிப்பை கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய எதிர்ப்பு. அரசு மாணவர்களுக்கோ அரசு பள்ளிகளுக்கோ எந்த வசதியும் ஏற்படுத்தல. இன்னும் ஓராசிரியர் பள்ளிகள் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் முறையாக இல்லை. ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தமிழக அரசு மூடி வருகிறது. கேட்டால் 30 மாணவர் தான் இருக்காங்க, 5 மாணவர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள், இதையெல்லாம் ஒழுங்கு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கல்வி முறையில் நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம். என்ன சீர்திருத்தம் நான் கேட்குறேன்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 வயதுக்குள்ளே எந்த மாணவர்களையும் நீங்கள் தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கக்கூடாது. ஒரு போட்டியை 5 வயசு குழந்தைக்கும் 6 வயசு குழந்தைக்கும் 11 வயசு குழந்தைக்கும் உருவாக்குறது எந்த விதத்தில் நியாயம்? இது கல்வியை கொடுக்குற லட்சணமா? இன்னைக்கு 10வதுல ஒரு மாணவன் ஃபெயில் ஆகிட்டானா, மீண்டும் 11வது படிக்கிறது அவனுக்கு தாழ்வு மனப்பான ஏற்பட்டு அவன் இடம் இடத்துல நின்று போகிறான். 5வதுலேயே நீங்கள் ஃபெயில் போட்டு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் அப்போ போய் திரும்ப மாடு மேய்க்கணும், கூலி வேலை செய்யணும், அவன் படிப்பை தொடரக்கூடாது என்பதுதான் அவங்களோட எண்ணம். ஆக இந்த எண்ணத்தை ஆதிக்க அரசுகளுக்கு அடிபணிந்து தமிழக அரசு நிறைவேற்றுவது, இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் சமமான வசதிகளை செயற்படுத்துங்க, ஆசிரியர்களை நியமனுங்க, போதுமான இடவசதி ஏற்படுத்தி தாருங்க, இதை செஞ்சு கொடுத்து கல்வியை மேம்படுத்த முன்வாருங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிராமப்புறத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்களுடைய கல்வி உரிமையை பறிக்காதீங்க. 21 உயிர்களை பலி கொடுத்து தான் 108 சாதிகள் உயர்கல்வி படிக்க முடியும் என்கிற உரிமையை வாங்கி கொடுத்துவதற்கு சிறை சென்ற வேல்முருகன். அதனால் இந்த நாளில் அந்த தியாகிகளை நினைவு கூர்ந்துதான் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அதே
காடுவெட்டி குரு அவருடைய தாயோ அவருடைய குடும்பத்தாரோ அவர்கள் பிள்ளைகளோ அவருடைய தங்கைகளோ யாருமே அந்த துண்டறிக்கையில் மணிமண்டப திறப்பு விழா துண்டறிக்கையில் அவர்கள் பெயரை அச்சிடாமல் அவர்களை முற்றுமுதலுமாக புறக்கணித்து அந்த சமூகத்திற்காக போராட்ட களத்தில் நின்ற மாவீரன் குரு அவருடைய மணிமண்டபம் திறப்பது என்பது அவர்களை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பணியை தவிர அந்த குடும்பத்தையோ அந்த மக்களுக்கோ எந்தவித நன்மை பயக்கக்கூடிய செயல் அல்ல. அது சுபஸ்ரீயோட இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த பேனர் வைக்க சொன்னவர்கள் அல்லது அந்த பேனரில் அச்சடிக்கப்பட்ட அந்த எந்த நிகழ்வுக்கு யார் அந்த பதாகைகளை வைத்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். அச்சடித்த அச்சகத்தாரை கைது செய்வதும் அச்சகத்துக்கு சீல் வைப்பதும் என்பதும் அதிமுகவினரை பதாகைகள் வைப்பதற்கு ஏற்பாடு செய்தவர்களை காப்பாற்றுகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இதில் தானாக முன்வந்து தமிழ்நாட்டில் எந்த இடங்களிலும் பதாகைகள் என்று சொல்லக்கூடிய பேனர் வைக்கக்கூடாது என்று சொன்னதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது. அதன் முன்னோட்டமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் சாலைகளில் எங்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பேனர்களையோ பதாகைகளையோ கொடிகளை கூட நாங்கள் கட்டவில்லை. சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி தமிழ் என்று சொல்ற பிரதமரை தமிழன் வந்து கொண்டாட மறுக்கிறான், நன்றி மறந்தவன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னார் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? பொத்தாம்பொதுவாக தமிழ்நாட்டின் இருக்கிற மக்களை ஒரு திருப்திப்படுத்துவதற்கு பாரத பிரதமர் ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். நன்றி மறந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நன்றி மறந்தவராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாறிவிட்டாரே, பாசிசத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டாரே என்று நான் வேதனைப்படுகிறேன். தமிழர்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் நன்றி உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கென்று மிகப்பெரிய பண்பாட்டு விழமங்களும் வரலாற்று பெருமிதங்களும் இருக்கிறது என்பது பொன்னார் அவர்களுக்கு தெரியும். தெரியாத நரேந்திர மோடிகளுக்கும் அமித்ஷா கும்பல்களுக்கும் நம்முடைய அண்ணாச்சி பொன்னார் அவர்கள் எடுத்து கூறுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவ்வளவு சமஸ்கிருதவிட பழமையான மொழி தமிழ் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி ஆட்சியில்தான் இங்கே நம்முடைய அகழ்வாராய்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. அதனுடைய இயக்குநர் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியான பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் இன்றைக்கு இன்னும் அவர்கள் வெளியிடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழுடைய பெருமையை, தமிழுடைய வரலாற்றை, தமிழுடைய தனித்துவத்தை மறைப்பதும் மறுப்பதும் தான் மத்திய நரேந்திர மோடி அரசின் செயல்பாடாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏற்கனவே மத்திய அரசு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில், எமர்ஜென்சி காலத்தில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய அரசு தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு அது பொதுப்பட்டியல் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு பொதுப்பட்டியலும் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரிக்கு நீட்டை கொண்டு வருகிறார்கள், சட்டக்கல்லூரிக்கு நீட்டை கொண்டு வருகிறார்கள், கலை அறிவியல் கல்லூரிக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை நீட்டை கொண்டு வருகிறார்கள், ஐடிஐ பாலிடெக்னிக்கு நீட்டை கொண்டு வருகிறார்கள், வெட்டினரிங் டாக்டர் என்று சொல்லக்கூடிய கால்நடை மருத்துவருக்கு நீட்டை கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் தொடங்கி கல்லூரிகள் வரை, மருத்துவக் கல்லூரி முதல் ஆராய்ச்சி நிறுவனம் வரை அனைத்திற்கும் இன்றைக்கு மாணவர்களை கழித்தல் என்கிற முறையில் இந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மலைவாழ் மக்களுடைய பிள்ளை செல்வங்கள் ஆண்டாண்டு காலமாக பெற்று வந்த கல்வியை தடுத்து நிறுத்தி ஒரு பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிக்கு மருத்துவக் கல்லூரிகளையும் பொது நிறுவனங்களையும் தாரை பார்க்கிற ஒரு முயற்சி தான் இந்த புதிய கல்வி முறை வழிவகுத்து தந்திருக்கிறது. எங்களுக்கு கல்வி மறுக்கப்படுகின்ற ஒரு சட்டத்தை, எங்கள் மாணவர்களை இடையிலேயே வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு கல்வி முறையை, ஏழை எளிய பாமர மக்கள், கூலிகள், அன்றாடம் காட்சிகள், விவசாய வீட்டு பிள்ளைகள் படித்து வருகின்ற கல்வி முறையில் இன்றைக்கு கை வைப்பதை ஒரு காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் அரசாங்கம் சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு போற முதலமைச்சர், பின்லாந்துக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்க, உங்க அமைச்சர் போயிட்டு வந்திருக்கிறாரு, பின்லாந்து நாட்டிலே எப்படி அற்புதமான கல்வி முறை இருக்கிறது? அங்கு ஏழைக்கு ஒரு கல்வி முறை, பணக்காரனுக்கு ஒரு கல்வி முறை இருக்கிறதா? அங்கு அனைவருக்கும் சமமான கல்வி, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், பாதுகாக்கப்பட்ட வகுப்பறைகள், அனைத்து மாணவர்களுக்கு போதுமான ஆசிரியர் பெருமக்கள், கழிவறைகள் என்று அனைத்து வசதியுடன் கல்விக்கூடங்கள் இயங்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பல பள்ளிகளுக்கு கழிவறைகளே இல்லை, மின்விளக்குகள் இல்லை, மின்விசிறிகள் இல்லை, அவர்களுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கிற மாணவர்களுக்கு லேபரட்டரி வசதிகள் இல்லை, கணினி வசதிகள் இல்லை. இந்த சூழலிலும் இங்கே தமிழ்நாட்டு மாணவர்கள் ஓரளவுக்கு பயின்று உலகம் முழுவதும் இன்றைக்கு வியாபித்திருக்கிறார்கள். அதில் கை வைத்திருக்கிறது மத்திய நரேந்திர மோடி அரசு,
அதுபோன்று இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்கிறது, இல்லாத மொழி சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாயை நிதியை ஒதுக்கிறது, எங்கள் பண்பாட்டு விடயத்தில் கை வைக்கிறது, எங்கள் கல்வி உரிமையில் கல்விக்கு கை வைக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் தமிழர்களை நசுக்கிற, ஆதிக்கம் செலுத்துகிற மத்திய அரசுடைய புதிய 2019 கல்விக் கொள்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக கடுமையாக எதிர்த்து தொடர் பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம்.